நான் வரேன், திரும்பவும் வரேன். ஐபிஎல் 2023 மூலமாக நான் திரும்பவும் என்ட்ரியை போடுறேன், அதாவது ரீஎன்ட்ரியை போடுறேன் அப்படி நம்மளுடைய ஏபிசிடி அவர் சொல்லியிருக்காரு. பாய்ஸ் மெஸ் மைடி படிச்சுக்கமா ஐ ஃப்ரம் பாலா. ஏபிசிடி அன்புடன் அழைக்கப்படும் நம்முடைய ஏபி டிவிலியர்ஸ் ஐயா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்பா நான் திரும்ப வரேன்ப்பா, ஏப்பா ஆர்சிபிக்கு தான் வரேன், ஐபிஎல் 2023லேயே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காரு. இதை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நல்ல வேலை ரொம்ப சந்தோஷம், விராட் கோலியே அவர் வாயால் இதை சொல்லிட்டார்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு இருக்காரு. எஸ் ஏற்கனவே நம்முடைய டானிஷ் ஷேட் கூட ஆர்சிபியுடைய வீடியோஸ்ல பேசும்போது நம்முடைய விராட் கோலி அவர்கள் சொல்லியிருந்தாரு, நான் வந்துட்டு ஆமா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் ஏபி டிவிலியர்ஸ் அவர்களை, கண்டிப்பா சீக்கிரத்துல வந்துட்டு அவர் வெகு விரைவில் நம்ம ஆர்சிபி அணிக்கு வர போறாரு. நம்மளோட ஆர்சிபியில என்ன மாதிரி பொசிஷன்ல வருவாரு நீங்க கேட்கலாம், அது என்ன மாதிரி பொசிஷனா வேணா இருக்கலாம், ஆனா அதை என்னால சொல்ல முடியாது இப்பத்துக்கு, ஆனா வருவார் அவரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதை பத்தி பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நமக்கெல்லாம் அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ற வகையில ஏபி டிவிலியர்ஸ் அவர்கள் வந்துட்டு வியூ ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐ எம் கிளாட் தட் விராட் கன்ஃபார்ம் டேட், விராட் அவர்கள் அவரே வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாரு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையாக சொல்லணும்னா, ரொம்ப நேர்மையாக சொல்லணும்னா, நாங்கள் இது வரைக்கும் இதை பற்றி வேறு ஏதாவது டிசைட் பண்ணல. ஐயா என்ன சொல்கிறீங்க, உங்களை பற்றி இங்கே அவையே கட் அவுட் வச்சு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க, என்ன நிப்பாட்டிட்டுமா தம்பி? அப்படிதான் தம்பி, நீங்கள் அதெல்லாம் பண்ண வேணாம், நான் கண்டிப்பாக அடுத்த வருஷம் வருவேன், பட் என்னவா வருவேன்னு தெரியல. ஏ ஏ ஏ என் என் என்னவானா புரியலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அது மென்டாராக இருக்கலாம், கோச்சாக இருக்கலாம், என்ன பொசிஷன்லாம் தெரியல, என்ன பொசிஷன் வேக்கண்ட்டாக இருக்கோ அதில் தூக்கி அடிக்க வேண்டியதான், இல்லை நம்மளே ஒரு புது பேர் வச்சுக்க வேண்டியதான், சாம்ராட் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா இப்படி ஏதாவது ஒரு அவார்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்றைக்கி நாங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், ஏன்னா அவரை வர வச்சிருக்கோம், அப்போ அவருக்கு எதனா ஒரு அவார்டு தரணும், என்ன கொடுக்குறது? ஃபேவரட் ஆக்டர் பெஸ்ட் ஆக்டர் கொடுக்க முடியாது, அந்த வருஷம் அவர் ஒன்றும் பெருசாக நடிக்கல, ஏதாவது ஒன்று கொடுக்கும், என்ன கொடுக்குறது? எதையோ ஒன்று கொடுப்போம் நாங்கள், சும்மா நாங்களே ஒரு பேர் வச்சு அன்றைக்கி காலையில் இன்ட்ரடியூஸ் பண்ணி மதியானத்தில் அந்த பேரில் ஒரு புது அவார்டு இருக்கடான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தாங்க அப்படின்னு நான் சொல்லலை. பொதுவாக இந்த மாதிரிலாம் நிறைய பேர் அவார்டு தராங்க, அந்த மாதிரி வந்து அவாளுக்குன்னு ஒரு பேரை புதுசாக கொண்டு வந்து, இப்போ விஜய் டிவியில் வந்து விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸில் கொண்டு வந்தாங்க, ஷாருக்கான வர வைக்கிறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு டேட் வாங்கியாச்சு. ஐயோ அவருக்கு ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவார்டு இல்லாமல் சும்மா வர வச்சு என்னடா பண்ணுறது அவர் வச்சுக்கிட்டு, அப்படியா இது ரெண்டில் ஒன்று தொடு, இது இதுவா ரைட் ஓகே, என்னடா செஞ்சதுல அது வந்து என்டர்டெய்னர் ஆஃப் இந்தியன் சினிமா, இன்னொன்று அது எதுக்குன்னா கேட்காதரா, இதான் இந்த அவார்டை வச்சுக்க அப்படின்னு முடிவு பண்ணி 2014 அவர் கூப்பிட்டு அவார்டு தராங்க. இந்த மாதிரி யாரையாவது கூட்டிகிட்டு வரணும் டீமில், அதாவது வந்து அவங்க மூலமாக ஒன்று டீமுக்கு ஒரு உதவி இருக்கணும், அவங்களுக்கு யாராவது அவங்கள வச்சு ஏதாவது கொஞ்சம் பிளேயர்ஸ் கற்றுக்கணும், ஒரு உபகரணம் இருக்கணுங்கிறக்காக அந்த மாதிரி ஒரு பெரிய வீரர்களை உள்ளே கொண்டு வர்றது. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, பச்சையாக சொன்னோம்னா ஐபிஎல்லை விற்றாகணும், அதாவது ஆடியன்ஸை பார்க்க வச்சாகணும். நாளைக்கு பின்னே தோனி பின்னே வெளியே போயிட்டாருன்னு நினச்சாலுமே கூட அவர் வெளியே போக முடியாது, சார் 200 கோடி தரோம் சார், சார் 300 கோடி தரோம் சார், சார் 400 கோடி தரோம் சார் இப்படின்னு பேரம் பேசி எப்படியா அந்த மனுஷனை உள்ளே உட்கார வச்சிட்டா, தோனின்ற அந்த முகத்தை பார்க்கறதுக்காகவாது நாளைக்கு அவனா பார்த்து ஹாஸ்டர் ஆன் பண்ணுவான் மென்டரு கோச்சுன்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு பெரிய வியாபார யுக்தி, ஸோ அந்த வியாபாரத்துக்குள்ளே மாட்டின வீரர் தான் இந்த வீரர்கள் எல்லாருமே. ஸோ அதனால் ஆல்ரெடி வந்து இந்த ஐபிஎல் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்க காரணத்தினால ஆர்சிபிலேருந்து, ஏய் இந்தாப்பா நீ பழைய வீரர்லாம் கூட்டுவா, ஏய் பஞ்சாபு நீ எங்கே போனவா, இங்கே நீ கெயில போய் கூட்டுவா, என்ன சார் கூட்டு வருது, எதனா ஒன்று சொல்லி கூட்டுவா, ஏ தம்பி இங்கே பிறகு நீ அடுத்த வருஷம் தோனியை அனுப்பக்கூடாது, தோனியை வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஐபிஎல் தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய வீரர்களை திரும்ப அடுத்த வருஷம் கொண்டு வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது, அவங்க அதுக்கான முயற்சிகள் ஆல்ரெடி எடுக்க ஆரம்பிச்சாலும் சொல்லப்படுது. பிகாஸ் இந்த வருஷம் அந்தளவுக்கு வியூவர்ஷிப் கிடையாது, மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கேனா டேபிள் பாட்டம், குஜராத் டைட்டன்ஸ்னா ஹார்திக் பாண்டியாவுக்கு 61,000 கோடி பேர் இருக்கிறாங்களா ஃபேன்ஸு, இல்லை ராஷித் கான்க்கு வந்துட்டு 40,000 கோடி பேர் பார்க்குறாங்களா அவருக்காக, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அந்த மாதிரிலாம் இருந்தால் அப்படி தான் நடக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக முன்னாடிலேருந்து எல்லா டீம்லையும் ஒரு ஸ்டார் வீரர் எப்படியாவது கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கணுன்றதான் பிளான் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பிரெயின் லாரா, சுனில் கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர்லாம் திரும்ப வர போகிறாங்க கூட நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதை எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல, பார்ப்போம் வெகு விரைவில் பார்ப்போம். நன்றி, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன், அதுவரை உங்களுக்கு துங்கல் பலா. ஓகே பாய்.